இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்க கலர் கோடிங்கை பார்த்து ரெசிஸ்டன்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது மேலே இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ரெசிஸ்டரோட கலர் வேல்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெசிஸ்டர்னா வந்து ஒரு பேசிவ் காம்பனண்ட், அதாவது ரெசிஸ்டர்னா ஒரு கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது தான் வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணும் இல்லைன்னா அப்போஸ் பண்ணும். அதாவது ஒரு அதிகமான கரண்ட் வந்துட்டுருக்குன்னா அதுக்கு நடுவில் நம்ம ரெசிஸ்டரை மாட்டும் போது அதிகமான கரண்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். வேறு அதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை வந்து டிவைட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. இப்போ எக்கச்சக்கமான விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. லோடு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வோல்டேஜ் ட்ராப்பு, கரண்ட் ஃப்ளோவை லிமிட் பண்ணதுக்கு, அப்புறம் டைமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயத்துக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து கலர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோடிங் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்டரில் வந்து ஓரத்தில் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் மேக்ஸிமம் இருக்கும், இல்லைனா கலர் இல்லாமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் கலர் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கலர் இருந்ததுன்னா அது வந்து உங்கள் ரைட் சைடு பார்க்க இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது இருக்கிறது வந்து செகண்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க, மூணாவதுக்கு வந்து மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாலாவது இருக்க அந்த கோல்டு சில்வர் அந்த மாதிரி கலருக்கு வந்து டோலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு த்ரீ பேண்ட் இருக்கும், இல்லைனா ஃபோர், ஒரு நாலு கலர் கோடிங் இருந்தது அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டிஜிட் ஒன் டூ வந்து கூட ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், த்ரீ டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட டேபிளை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ டேபிளை பார்த்துக்கோங்க. டேபிளை பார்த்தா வந்து நம்ம ரெசிஸ்டரோட வேல்யூ எவ்வளோ, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த டேபிளில் வந்து கலர் இருக்கும், பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட், கோல்டு, சில்வர், நன், அதாவது கலரே இல்லைனா நோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ கலரே இல்லைனா அதுக்கு தனியாக ஒரு டாலரன்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடி காட்டின அந்த இமேஜ் மாதிரி டிஜிட் ஒன் ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டு இந்த ரெண்டுக்கு வரக்கூடிய கலருக்கு வந்து வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கலர் இருக்கும், 0, 1, 2, 3, 4, 5 இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம எழுதணும். மூணாவது சொல்லக்கூடிய அந்த மல்டிப்ளேயர் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 10:0, 10:1, அதாவது 1, 10, 100, 1000, 10,000 சொல்லிட்டு அப்படியே வேல்யூ வரும். ஸோ அந்த முன்னாடி இருக்க அந்த ரெண்டு வேல்யூவோட இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெண்டு வேலையும் பக்கத்தில் எழுதிக்கிட்டு மூணாவதில் இருக்கிறத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேயா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு சில்வர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5% இருக்கும், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கலர் கோடிங் வந்து நம்ம எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட் கீக்காக ஒரு லெஃப்ட் சைடில் அந்த டேப்ல கலத்தை ஓரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டார்டிங் லெட்டரை வந்து நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நான் வைக்கிறதுக்காக, ஈஸியாக நான் வைக்கிறதுக்காக உங்களுக்கு சைல் ஒன்று கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹஸ் எ வெரி குட் வைஃப் வித் கோல்டு சில்வர் நெக்லஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக நான் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் தான். இதை நான் வச்சுக்கிட்டாலே இந்த டேப்லெட் காலத்தில் இருக்க கலரையும் அதோட கோடிங் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் எ வெரி குட் வைஃப் வித் கோல்டு சில்வர் நெக்லஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டாலே ஈஸியாக ரெசிஸ்டன்ஸோட கெப்பாசிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த பாக்ஸ் ஓரத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க என்னன்னு பாருங்கள், என்ன ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடிங் பார்த்துக்கோங்க, ப்ரௌன், பிளாக், ப்ரௌன், கோல்டு. ஓகேயா, ஸோ ப்ரௌனோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பாக்ஸில் பார்க்கணும். வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரௌன், ப்ரௌனுக்கு என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் கொடுத்துருக்காங்க, பிளாக்கு வேல்யூவில் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. ஸோ ஜீரோவை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் பக்கத்து பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சதுக்கு அப்புறம் ஸோ அடுத்து மூணாவது வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா, மூணாவது என்ன இருக்குது, ப்ரௌன் இருக்குது. ஸோ ப்ரௌனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10:1, அதாவது 10 அர்த்தம். ஸோ 10×10 என்ன வரும், 100 வரும். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ, கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ohms. ஓகேயா, அடுத்து கடைசி என்ன இருக்குன்னா கோல்டு கலர் இருக்குது. கோல்டு கலர் வந்து 5%, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 100×5×100 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இதுக்கு வேல்யூ எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 100 ohm இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 5 மைனஸ் பண்ணும், ஒரு 5 ப்ளஸ் பண்ணும். 5 மைனஸ் பண்ணால் 95 வரும். ஸோ இதான் வந்து மினிமம். அதே இது ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 105 வரும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ.
ஸோ உங்களுக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு போடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இது வந்து என்ன கலர் கோடிங் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆரஞ்ச், ஒயிட், ப்ரௌன், கோல்டு. ஓகேயா? ஸோ நாலு கலர் இருக்குது. ஸோ ஆரஞ்சுக்கு என்ன வரும், 3 வரும், ஒயிட்டுக்கு 9 வரும். அந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க, வேல்யூவில் பாருங்கள். ஓகேயா? மூணாவது என்ன இருக்குது, ப்ரௌனு. ப்ரௌனுக்கு என்ன வரும், 10:1, அதாவது 10. ஸோ 39 × 10 = 390. ஓகேயா? ஸோ இந்த இதோட இந்த ரெசிஸ்டன்ஸோட ஓம் எவ்வளோனா 390. ஸோ அடுத்து என்ன இருக்குது, கோல்டு. கோல்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, அதாவது 5% அப்படின்னு போட்டுக்கோங்க டாலரன்ஸில். முடிஞ்சுது. இப்போ இதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, 390 சொல்லியாச்சு. இப்போ இதோட மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது இது ரெண்டுத்தி 390 × 5 / 100 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 19.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 19.5 வந்து 390 மைனஸ் பண்ணும் அண்ட் ப்ளஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 370.5 வரும். ஸோ இதான் வந்து மினிமம் வேல்யூ. அதாவது ஆட் பண்ணிங்கன்னா 409.5 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதுலேருந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன் பாருங்கள். ஸோ ப்ரௌன், க்ரீன், ப்ரௌன், கோல்டு. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட கலரு. ஸோ ப்ரௌனுக்கு என்னது, 1. க்ரீனுக்கு என்னென்னு பாருங்கள், க்ரீன் கலரில் போய் வேல்யூவில் பாருங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்கான். ஸோ 5 போட்டுக்கணும். ஸோ அடுத்து ப்ரௌன், ப்ரௌனுக்கு வந்து 10:1. இதே ப்ரௌன் இல்லை, இப்போ ரெட் இருந்ததுன்னா அதுக்கு 10:2, அதாவது 100. அதாவது ஆரஞ்சு இருந்ததுன்னா 10:3, அதாவது என்னது, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ட்டு பண்ணும்போது அது 1000 இன்ட்டு பண்ணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வந்து 10 வச்சு பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா கோல்டு கலருக்கு, கோல்டு கலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5%. அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதே இது கோல்டு இல்லை சில்வர்னா 10 போடணும். இல்லை கலரே இல்லை, எந்த கோடும் இல்லைன்னா கடைசி இருக்கு பார்த்தீங்களா நோன்னு சொல்லிட்டு அதில் வந்து 20% இருக்கும். ஸோ அதை வந்து 20 போடணும். இப்போ இதில் கோல்டு இருக்கனால நம்ம 5 போட்டாச்சு. இப்போ 150 × 5 / 100 அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 7.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ அந்த 150 நம்ம வந்து மைனஸ் பண்ணும் ப்ளஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது 142.5 இருக்கும். ஸோ இதை வந்து மினிமம் வேல்யூ. இதே மேக்ஸிமம் வேல்யூன்னா அதை 7.5 ப்ளஸ் பண்ணும்போது 157.5 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மாதிரி நான் கொடுக்கேன். நீங்கள் வந்து சைடில் டேப்ல காலம் வச்சுக்கோங்க, வச்சிருக்கு. ஸோ அதை பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ, அது போக மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட், வயலட், ப்ரௌன், கோல்டு. ஓகேயா? ஸோ ரெட், ஒயலட், ப்ரௌன், கோல்டன் இருக்குது. உங்களுக்கு சைடில் டேபிள் இருக்குது. ஸோ அதை பார்த்து இது இந்த ரெசிஸ்டன்ஸோட ஓம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. அது போக மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. வீடியோ வேணால் பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஒழுங்காக புரியலன்னா வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் மேலே இருக்க ஆல்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களை தேடி வரும்.